ஹாய் ஃப்ரெண்ட், ஆர்கே ரஞ்சினிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எள்ளு பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணல் வச்சுக்கலாம், எள்ளு பருப்பு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி. அதுக்கு வாணல் வச்சு 50 கிராம் எள்ளு வாங்கிட்டு வந்து அதை பிரித்து கொட்டிக்கலாம்ப்பா. அதில் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு உங்களுக்கு விருப்பம். அதை நல்லா வெடிக்குங்க, அது வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக வருது பார்த்திங்களா, வெடித்து. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் எள்ளு. ரொம்ப தீ அதிகமும் வைக்கக்கூடாது. தெரியுதுங்களா வெடிக்கிறது? பாருங்கள், கலர் மாறிடுச்சு, வறுந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு கப்பு தட்டில் கொட்டிக்கலாம். மறுபடியும் அதே கடாயை வச்சுக்கலாம். எள்ளு பருப்புக்கு 75 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. தூள் பண்ணி, ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். சும்மா அப்படி கையில் தெளித்து விடுங்க தண்ணி, நிறைய சேர்க்க வேண்டாம். பாருங்கள், அதுலேயே தண்ணியாக பாகு வந்துடும். அப்படியே எள்ளு எள்ளு சேர்க்குறதுனால கொஞ்சமாக இருந்தால் போதும், தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த கட்டி எல்லாம் கரைஞ்சிடணும்ப்பா, கட்டி இருக்கக்கூடாது. கட்டிலாம் கரைஞ்சா சரி, ரொம்ப இது பாகு மாதிரி காய்ச்சணும் அப்படின்றதுலாம் கிடையாது. கட்டிலாம் கரைஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். போதும், ஒரு பதமாக வந்தாக்க நல்லா கொதிச்சு அப்படியே பொங்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் எள்ளு போட்டுக்கலாம். அதில் போட்டு கொஞ்சம் நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். எள்ளு மட்டும் கூட செய்யலாம். நான் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டிருக்கேன், வறுத்த வேர்க்கடலை. கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது அதுவும் கடிப்படும்போது நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி குழியாக இருக்கிற தட்டில் இப்போ நம்ம அந்த எள்ளு பருப்பிக்கான கலவையை அந்த தட்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உருண்டையாகவும் ஆக்கிக்கலாம். ஆறின பிறகு கொஞ்சம் லைட் சூடு இருக்குமா, உருண்டையாகவும் குடிச்சிக்கலாம். நான் பருப்பியாக செய்கிறேன். அதை அப்படியே லெவல் படுத்திடுங்க, சமமாக இருக்கணும். வேர்க்கடலை சேர்த்ததுனால அதுவும் ஒரு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஆறட்டும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கட் பண்ணுங்கப்பா, அப்பதான் கட் ஆகும். ரொம்ப ஆறிட்டாலும் உங்களுக்கு கட் ஆகாது. தேங்க்யூ.